கர்த்தரே பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்கு மாய தேவனுடைய வார்த்தையை நாம் யாக்கோபு 1:17 பார்ப்போம். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவையும் பரிபூர்ண எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வெற்றியும் நிரலும் இல்லை. அல்லேலூயா. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? நன்மையான எந்தையும் பரிபூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆகியாலே இங்கே நன்மையான எந்த ஈவும், அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த மூல பாஷையில் நம்ம பார்க்கும்போது எந்த நல்ல ஈவும் எந்த நல்ல காரியமும் எல்லாம் எங்கேருந்து வருதான்? பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஹலோயா. நம்முடைய பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவதாக இங்கே பார்க்கும்போது எந்த வரமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த ஒரு காரியமும் திடீரென்று ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, பாருங்களேன், ஒரு லக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு ஈவு வந்துச்சு, ஏதோ ஒரு ஈவு இல்லை, ஏதோ ஒரு காரியம் எங்கேருந்தோ ஏதோ கிடச்சிது, ஏதோ ஒன்று பெருசாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படியாக அந்த காரியம் ஏதோ ஒன்று அங்கே கிடைக்குது, அந்த பவுண்டி அல்லது இதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று திடீரென்று ஒரு லக்கு அடிச்சிருந்தாங்க பாருங்க, ஏதோ ஒன்று திடீர்னு ஒரு சொத்து வந்துச்சு, திடீர்னு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, யாரோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அந்த மாதிரி கடை. அது எங்கேருந்து வருதான்? அது வந்து பரலோகத்திலேருந்து வருது, ஜோதிகளின் பிதாவினிடத்து வந்து. ஏதோ மனுஷன் வந்து நம்ம மேலே தயவு வச்சு நம்ம மேலே கருணை காட்டி அல்லது நம்மளை நேசித்து நம்மளை விரும்பி அல்லது நம்ம ஏதோ செஞ்சதுக்காக நம்மளை கொடுக்குறாங்க, அது கிடையாது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் செய்த வேலைகளுக்காக பலன் கொடுக்கறது அல்ல, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா காரியமும் நன்மையான எந்த ஈவும், அதாவது நன்மையாக உனக்கு ஒன்று காரியம் வருதுன்னா எல்லாம் எங்கேருந்து வருது? சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது நன்மையான எந்த வரமும்னு போட்டிருக்கிறது. அது வரம் இல்லை, அது ஒரு திடீரென்று ஒரு கிடைக்கிற ஒரு காரியம், அதுதான் அங்கே போட்டிருக்கிறது. அது எப்படி கிடைக்குமா? பரத்திலிருந்து இறங்கி வரும். எங்கேருந்து வரம்? மேலிருந்து, பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அதில் ஒரு மாற்றமும் யாரும் போய் மாற்ற முடியாது. ஹலலுயா. எந்த மனுஷனோ எந்த பிசாசோ அல்லது எந்த தூதனோ கூட போய் மாற்ற முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணினால் அவ்வளோதான். ஹலலுயா. இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் உனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த நல்ல ஈவுகள், அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரும். அதற்கு நீங்கள் சீக்கிரமாய் துரிதமாய் பாத்திரனாய் மாறுங்க. அப்போது கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார். ஹலோலியா. உங்களுக்கு ஒரு நல்ல கத்தி தேவை, கறி அறுக்கிறதுக்கு அல்லது காய்கறியை அறுக்கிறதுக்கு அல்லது வீட்டில் வேலைக்கு சமையலுக்கு நல்ல கத்தி தேவை, கத்தி ஷார்ப்பாக இல்லை. ஆனால் அதே வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கையில் கத்தியை கொடுத்துடே, வெட்டுடா, வெட்டுமா, இதை வெட்டி கொடு, அறுத்து கொடு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு நீ போகிற, எப்படி நீ சமைப்ப வீட்டில், கத்துக்கோ, கையை கத்தி கத்திரிக்காய் எப்படியா இருக்கிறது கத்துக்கோ, வெண்டைக்காய் எப்படியா இருக்கிறதுன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. ஆகியாலே சீக்கிரமாய் நம்ம ஆயத்தமானா நமக்கு சீக்கிரமாய் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஹலோலியா. சோதிகளின் பிதாவினிடத்தில் உனக்கு நன்மையான எந்த ஈவும் எல்லாம் உனக்கு இறங்கி வருகிறது. சோம்பணுமா? உலகத்தில் கொரோனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனால் நன்மையான ஈவு எல்லாம் மேலிருந்து வருகிறதா இருக்கிறது. சோமனும் கத்தரமுறையாக சொல்லி பாருங்க. சிறுவல்ல வரை இன்றைக்கு சமூகத்தில் நன்மையான எந்த ஈவும் சோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிறது சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாக அவர்களுக்கு தேவிரி நன்மையான ஈவுகளும் எல்லா காரியமும் அவர்களுக்கு தேவையான காரியங்கள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து வருகிறது. அப்படி நாளும் நோக்கி பார்க்கிறோம். அவளுக்கு இறங்கி அவரை ஆசிர்வதித்து அவருக்கு எல்லாவற்றையும் கூட்ட போயிறாங்க. அவளுக்கு நீ என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அவைகளெல்லாம் சீக்கிரமாய் துரிதமாய் வரட்டும்ப்பா. அவளுக்கு என்ன ஆஸ்வாதங்கள் வைத்திருக்கிறோம் அதை சீக்கிரமாய் கூட போயிறாங்க. உங்களுடைய ஆஸ்வாதம், உங்களுடைய காரியங்கள் மேலிருந்து சீக்கிரமாய் இறங்கி வரட்டும். அவளுக்குள்ள ஒப்பிடுக்கிற ஒவ்வொருவரையும் அவளை ஆயத்தப்படுத்துவீராக. அவளுக்கு நன்மையான காரியங்கள் நடைபெறுவதாக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தாவே உங்களை ஆஸ்வதிப்பராக. ஹலலுயா, ஹலலுயா.